டென்த்தில் பக்கம் நூற்றி ஆறு பயிற்சி மூணு புள்ளி பதிமூணில் ஏற்கனத்து நடத்திக்கிட்டுருக்குறோம் அதில் வந்து அந்த பயிற்சியில் ரெண்டில் நாலாவது கணக்கு நடத்துகிறோம் அதில் ஏ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் பி எக்ஸ் ஸ்கீவ் ப்ளஸ் நாற்பது எக்ஸி ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி நாலு எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஆறு என்பதில் ஏ கமா பி ஆகியவற்றின் ஆகியவற்றின் மதிப்பு என்ன என்ன இப்போ என்ன கேள்வி கொடுக்கல என்ன கொடுத்துருக்காங்க பலருப்புகள் முழு வர்க்கங்கள் என்னில் ஏ ஆகியவற்றின் மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க பரிச்சனை இப்படி கேட்பாங்க டீன்பிசிலேயும் இப்படி கேட்பாங்க இப்போ என்ன பண்ணிக்கிறோம் இதில் போட்டுக்கிறது போல் ஏ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஆஹா நம்ம இப்படி போடக்கூடாது அங்கே எடுத்து எழுதணும் இது இப்படி பண்ணால் தப்பு முப்பத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி நாலு எக்ஸு ப்ளஸ் நாற்பது எக்ஸி ஸ்காய்டு மைனஸ் பி எக்ஸி ஸ்கீஃபு ப்ளஸ் ஏ எக்ஸ் பவர் ஃபோர் இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இதை அடுத்த மாற்ற அடிச்சிக்கிறீங்க அப்புறம் இருபத்தி நாலு எக்ஸு ப்ளஸ் நாற்பது எக்ஸ் ஸ்கொயரு இப்போ ரெண்டு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு மட்டும்தான் எக்ஸ் எங்கேயுமே இல்லைன்னு விட்ருங்க இப்போ இருபத்தி நாலு பன்னெண்டுலாம் வகுங்க இருபத்தி நாலில் பன்னெண்டில் ஆகுத்தா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அப்போது அந்த ரெண்டு அதுக்கு இங்கே போடுங்க இங்கே என்னென்ன ப்ளஸ் இருக்கு அந்த ப்ளஸ் இங்கேயும் போடுங்க இங்கேயும் போட்டுங்க இப்போது ரெண்டு ரெண்டு போட்டுங்க இங்கே ஒன்று வேணா இங்கே வந்து எக்ஸ் மட்டும் வரணுமா அப்போ ரெண்டு எக்ஸ் இங்கேயும் இப்போ ரெண்டா ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இங்கே மட்டும் தான் எக்ஸ் இருக்குது எக்ஸ் போட்டுங்க இங்கே ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸு ஸ்கொயர்டு எக்ஸ் ஒன்று எக்ஸ் ஒன்று எக்ஸ்கொயர்டு இதை அடையாளத்தை மாற்றி இதை அடிச்சிடுங்க இப்போ நாற்பது நாலு பேட்னா பாக்கி முப்பத்தி ஆறு எக்ஸ் ஸ்கொய்டு அப்புறம் மைனஸு பி எக்ஸி ஸ்கியூ ப்ளஸ் ஏ எக்ஸ் பவர் ஃபோர் அதை போட்டுங்க இப்போ இதில் ரெண்டாவது பிரிக்கிறோம் ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு ப்ளஸ்ஸு ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸு போட்டுங்க இப்போ நம்ம இங்கே பெருக்க நம்பர் வேணும் அதான் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ப்ளஸ் மார்க்கு இங்கே போட்டு வச்சுடுங்க முப்பத்தாறு பன்னெண்டில் பெரியீங்க வகுத்துருங்க முப்பத்தி ஆறு இந்த பன்னெண்டில் பன்னெண்டாவது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு அந்த மூணு இங்கே போட்டுக்கிறீங்க இது இங்கே போட்டுக்கிறீங்க இந்த மூணு பன்னெண்டு தான் இதெல்லாம் வகுத்தேன் இப்போது எக் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஜீரோ ஒன்று அப்போது ரெண்டு அது போல் போட்டுருங்க இப்போ மூணு எக்ஸி ஸ்கொயர்டெல்லாம் எல்லாத்தையும் இப்போ வகு பெருக்க போகிறோம் மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு எக்ஸி ஸ்கொயர்டு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு அதெல்லாம் ப்ளஸ்ஸு முன்னாங்கு பன்னெண்டு எக்ஸு ஸ்கீப்பு இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு மூணு ஒன்பது எக்ஸ் பவர் ஃபோர் இப்போ என்ன பண்ணிக்கிறோம் இதை அடையாளத்தை மாற்றிக்கிறீங்க ஜீரோ போட்டுங்க இதை கூட காட்ட வேண்டியதில்லை இந்த பக்கம் எதுவுமே அடிக்க போகிறதுனால அடித்து காட்ட வேண்டியதில்லை ஆனால் ஜீரோ அடித்து காட்டணும்னு தப்பு கிடையாது இப்போ என்ன பண்ணுறோம் தயாரிப்போ நமக்கு தேவை ஏபி ஆக்கிட்டு மதிப்பு ஏ இக்குவல் டு பி இவல் டு ஏட மதிப்பு என்ன இருக்குது ஏக்கு நேரம் என்ன இருக்குது ஒன்பது அப்போது இந்த இடத்துல ஒன்பது வந்ததுனாக்கா ப்ளஸ் ஒன்பது பி என்ன இருக்குது பன்னெண்டு அப்போ இங்கே வந்து எனக்கு இந்த பன்னெண்டு வந்துன்னா மைனஸ் பன்னெண்டு ஆகும் அவ்வளோதான் தேங்க் யூ இப்போது இதோட வந்து இந்த பயிற்சி கம்ப்ளீட்டாக இந்த பயிற்சி முடியுது எல்லா கணக்குமே நடத்திட்டேன் அடுத்தது ஒரு கணசில் மாற்றி மாற்றி நடத்திக்கிட்டு இருப்போம் சில நேரங்களில் நமக்கு எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கான சூழல் க கிடைக்கிறதும் அந்த நேரத்தில் இருக்கிற டைமத்தை பொறுத்து சில கணக்குன்னு நடத்திட்டு இருக்கிறேன் டைலரிங் ஸ்டூடெண்ட் சில பேருக்கு இருப்பீங்க அவங்களுக்கு நல்லா கொடுக்க முடியாத இருக்கும் இப்போ டென்த்து பப்ளிக் எக்ஸாம் வரதால இந்த கணக்கு இருக்கேன் டைலரிங் படிக்கிறதுக்கிட்டிரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க உங்களுக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவேன் இப்போ டென்த்து ஸ்டூடெண்ட் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருப்போம் வகுப்பு தேங்க்யூ